Hi, welcome to tuition time. In the video, la, class 10th max da pakaporo. First unit, relation and function la, Cartesian product of 3 set. Abdino title ruko, adha pakita pakaporo. Nama previous video la, Cartesian product pati patharno. And the video pakadunga, keela description link irukku, check in mani pathukonga. Ipa, Cartesian product of 3 sets. நாம ஃபர்ஸ்ட் 2 செட்ஸ் பத்தி தான் பாத்துறோம் இப்போ வந்து 3 செட் பத்தி பார்க்க போறோம் அதுக்கு கிராஃபிக்கலாவோ நம்ம டயகிராம் பார்க்க போறோம் ஓகேவா இப்போ a cross b cross c equal to set bracket of abc for all a வந்து a belongs to a b belongs to b and c belongs to c a ஓட வேல்யூ எல்லாமே a குள்ள இருக்கும் b ஓட வேல்யூ எல்லாமே b குள்ள இருக்கும் c ஓட வேல்யூ எல்லாமே c குள்ள இருக்கும் then a b c க்கு வந்து value கொடுத்திருக்காங்க a ஓட வேல்யூ என்னன்னா set bracket of 0,1 then b ஓட வேல்யூ வந்து set bracket of 0,1 c ஓட வேல்யூ set bracket of 0,1 ஓகேவா இப்போ a cross b அதுக்கான cartesian product பார்க்கலாம் set bracket of 0,1 into set bracket of 0,1 அப்போ நம்ம இத cartesian product பண்ணும்போது set bracket of 0,0 then 0,1 then 1,0 then 1,1 ஓகே இப்போ நெக்ஸ்ட் a cross b cross c அதுக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் பார்க்கலாம் இப்போ a cross b க்கு நம்ம பாப்போம் டயகிராம் கிராஃபிக்கலா டயகிராம் பார்க்கலாம் இப்போ a cross b cross c அப்படினா a cross b ஓட வேல்யூ நமக்கு என்னது செட் பிராக்கெட் ஆஃப் 0,0 0,1 1,0 1,1 நெக்ஸ்ட்டு c ஓட வேல்யூவை கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம் c ஓட வேல்யூ வந்து 0,1 ஆ ஓகே செட் ப்ராக்கெட் ஆஃப் 0,0,0 தென் 0,0,1 நெக்ஸ்ட்டு 0,1,0 தென் 0,1,1 நெக்ஸ்ட்டு 1,0,0 1,0,1 1,1,0 1,1,1 1,1,1 க்ளோஸ் செட் ப்ராக்கெட் போட்டாச்சு இப்போ a cross b க்கு நாம கிராஃபிக்கல் டயகிராம் பார்க்கலாம் ஓகே இப்போ a cross b க்கு கார்டீசியன் ப்ராடக்ட் பார்த்து நம்ம அந்த பாயிண்ட்ஸில் எழுதி வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த கிராஃபில் மார்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு 0,0 இதனது நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் ஓகே இது வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சஸ் தென் இது வந்து நம்மளுக்கு ஒய் ஆக்சஸ் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஆர்ஜின் 0 இப்போ 0,0 எங்கே இருக்கும் இந்த பாயிண்ட்டை தானே இருக்கும் அதனால் இதை 0,0 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து 0,1 0,1 எந்த பாயிண்டில் இருக்கும் 0 நம்மளுக்கு எக்ஸு 1 ஒய்யா அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கணும் எக்ஸோட வேல்யூ 0 இருக்கணும் ஒய்யோட வேல்யூ வந்து 1 இருக்கணும் அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எப்போ 0 இருக்கும் ஒய் ஆக்சஸில் இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும் ஓகே அப்போனா இது 0,1 இந்த வேல்யூ நெக்ஸ்ட்டு வந்து 1,0 இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1 இருக்கணும் இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே 1 அதே மாதிரி இங்கேயும் 1 நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ 1,0 அப்போ 1,0 எங்கே இருக்கும் இங்கே இருக்கும் இங்கே 1,y ஆக்சஸ் எதுவுமே இல்லை அதனால் இங்கே நம்ம 0 போட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து 1,1 அப்போ எக்ஸ் ஆக்சஸில் 1 இருக்கணும் ஒய் ஆக்சஸ்லேயே நம்மளுக்கு 1 இருக்கணும் அப்போ இங்கே 1,1 ஓகேவா இப்போ நீங்கள் இதுக்கு டயக்ராம் மேக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு எப்படி வரும்னா ஸ்கொயர் மாதிரி வரும் டயக்ராம் போட்டாச்சு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி இந்த கிராஃபிக்கல் டயக்ராம் வந்து வந்திருக்கு எதுக்கு ஏ கார்டீசியன் பி அதாவது ஏ கிராஸ் பி இந்த கார்டீசியனோட பாயிண்ட்டுக்கு நம்ம டயக்ராம் வரையும் போது நம்மளுக்கு டயக்ராம் இப்படி வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி கிராஸ் சிக்கு டயக்ராம் பார்க்கலாம் ஏ கிராஸ் பி கிராஸ் சியோட பாயிண்ட் நம்ம எழுதிட்டோம் அதே மாதிரி நம்ம ஏபிசி அப்படின்னா எக்ஸு ஒய் இசட் அதுக்கான டயக்ராம் வந்து கீழே வரைஞ்சிருக்கேன் இது வந்து சாரி இங்கே வந்து எக்ஸ் ஆக்சஸ் இங்கே வந்து ஒய் ஆக்சஸ் நெக்ஸ்ட் வந்து இங்கே இசட் ஆக்சஸ் இருக்குது ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு 0,0,0 பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம் இதுதான் 0,0,0 நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்னா
இப்போ எக்ஸோட வேல்யூ இருக்கிற மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ணலாம். அப்போ இங்கே எக்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே 1,0,0 வருமா? ஓகே, அந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டோம். அப்போ இது மார்க் பண்ணியாச்சு, 1,0,0 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கலாம். இங்கே என்ன பார்க்கலான்னா ஒய் ஆக்சிஸ் மட்டும் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கிடையாது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது, தென் இசட் வந்து வேல்யூ கிடையாது. ஓகேவா, இது மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். இங்கே வந்து எக்ஸ் கிடையாது, ஒய் கிடையாது, இசட் மட்டும்தான் இருக்குது, அதனால் 1 வந்து மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு வேல்யூ இருக்கிற மாதிரி, எப்படி ரெண்டு வேல்யூ இருக்கிற மாதிரி நம்ம மார்க் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கும் இதுக்கும் மார்க் பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும், எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது, இசட் வேல்யூ கிடையாது, ஸோ 0. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுக்கு நேராக, ஓகேவா, இதுக்கு நேராக இருக்கிற மாதிரி பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் வேல்யூ இருக்குது, தென் ஒய் வேல்யூ கிடையாது, 0, தென் வந்து இசட் வேல்யூ இருக்குது, அதனால் இங்கே 1 போட்டோம். இப்போ என்னென்னா மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா, இங்கே 0,1,0 மார்க் பண்ணியிருக்கோம். 0,1,0 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, தென் 1,1,0 இருக்குது, இந்த இங்கே வேல்யூ இருக்குது, அது மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 1,0,1 இருக்குது, 1,0,1 மார்க் பண்ணியாச்சு. மொத்தம் நம்ம 6 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஓகே, இங்கே 0,0,1 இருக்குது, அந்த வேல்யூ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்குது, 0,1,1 தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து எக்ஸ் கிடையாது, ஒய்யு இசட் மட்டும் தான் இருக்குது. அப்போ இங்கே மார்க் பண்ணணும், கிராஸாக மார்க் பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்ன கிடையாது, எக்ஸ் கிடையாதா, அப்போ 0. நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒய் இருக்குது, தென் நம்மளுக்கு வந்து சாரி ஒய் இருக்குது, தென் இசட்டோட வேல்யூ இருக்குது, அதனால் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ணதெல்லாம் ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணிக்கலாம், கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகும், தென் இங்கே பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகும், தென் இதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகும், தென் இதுக்கும் இதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகும். ஓகே, ஸ்கேலில் போட்டோன்னா கரெக்டாக வரும், கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இதுக்கும் இதுக்கும், நெக்ஸ்ட்டு ஒய்என் இசட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது, 1,1,1. இந்த வேல்யூ வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா, இந்த வேல்யூ நம்ம எங்கே மார்க் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம், பேலன்ஸ் வந்து 1,1,1 இந்த வேல்யூ மட்டும்தான், இந்த பாயிண்ட் மட்டும்தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்காமல் வச்சுருக்கோம். அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே எக்ஸ் ஜாயினாக இருக்கா, இப்போ இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் இந்த பாயிண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு ஒய், ஒய் எங்கே கனெக்ஷன் ஆகிருக்கு, இங்கே வந்து ஒய் கனெக்ஷன் ஆகிருக்கு. ஓகேவா, அப்போ இந்த ஒய்க்கு இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம், நெக்ஸ்ட் இசட்டோட வேல்யூ 1 எங்கே இருக்குது, நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து ஒரு பாயிண்ட். ஓகேவா, அப்போ 1,1,1. இதை நீங்கள் போடும்போது ஸ்கேலில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராம் புக்கில் இருக்கிற மாதிரியே வரும். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஏ கிராஸ் பி கிராஸ் சிக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் பார்த்துட்டு அதோட பாயிண்ட் எல்லாமே இங்கே எழுதி வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 0,0,0 அப்படின்னா இங்கே போட்டோம், சென்டர் பாயிண்ட்டில் போட்டோம். நம்ம என்னென்ன ஆக்சஸ் எடுத்தோம், 3 வேல்யூ எடுத்தோம் இல்லையா, எக்ஸு ஒய்யு அண்ட் இசட் அப்படின்னு 3 வேல்யூ எடுத்து அதுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் 0,0,1 அப்படி நம்ம போடாமல் ஃபஸ்ட்டு நமக்கு எந்த வேல்யூ எக்ஸ் ஆக்சஸ்னா எக்ஸ் வேல்யூ கண்டிப்பாக இருக்கும், அதனால் நம்ம 1,0,0 போட்டோம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ இருக்கும், அதனால் 0,1,0 போட்டோம். நெக்ஸ்ட்டு இசட்டோடது 0,0,1 போட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் ரெண்டு வேல்யூ இருக்கிற மாதிரி மார்க் பண்ணோம். இப்போ இங்கே கனெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இருக்கும், ஒய்யோட வேல்யூ இருக்கும், இசட்டோட வேல்யூ இருக்காது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரெண்டு வேல்யூ இருக்கிற மாதிரி இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ இருக்கும், ஒய்யோட வேல்யூ இருக்காது, எக்ஸோட வேல்யூ சி இசட்டோட வேல்யூ இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது எக்ஸோட வேல்யூ இருக்காது, ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூ வந்து இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் சென்டராக இந்த 1,1,1 எப்படி போட்டோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எங்கே இருக்குது ஆனால் ஒய்யோட வேல்யூ அங்கே இருக்கக்கூடாது. அப்போ இங்கே இருக்கா, அப்போ இது வந்து நம்ம எக்ஸுக்கும், அதே மாதிரி நம்ம ஒய்யோட வேல்யூ பார்க்கும்போது இசட்டோட வேல்யூ இருக்கக்கூடாது, அதனால் இது ஒய் ஆக்சஸ்க்கும். அதே மாதிரி நம்ம இசட்டோட வேல்யூ பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது, எக்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா, அப்போ ஒய் இசட் இருக்கலாம், அப்போ இந்த வேல்யூவா, அப்போ இதுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. லைக் பண்ணுங்கள். 10th ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.